பிரதமர் வேட்பாளர்னு பிரதமர் மோடியை பிஜேபி முன்னிறுத்தும் போது அப்படி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த முடியாமல் இந்தியா கூட்டணி இருப்பதுங்கிறது ஒரு பின்னடைவுன்னு பார்க்குறீங்களா பாருங்க பல தேர்தல்களில் பிரதமர் வேட்பாளரை ஒரு அணியோ மாற்று அணியோ நிறுத்தவில்லை உதாரணமாக திரு வாஜ்பாய் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள் அவர் அடைந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் அத்வானி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்கள் அவர் அவர் அடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திரு தேவகவுடா அவர்களை வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை அவர் பிரதமரானார் வி பி சிங்கை ஜனதா கட்சிகள் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவில்லை அவர் வென்று ஆட்சி அமைத்தார் ஆக பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தினால்தான் வெற்றி பெறும் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாவிட்டால் தோல்வி அதெல்லாம் ஏட்டு சுரக்காய் கவைக்கு உதவாது இந்தியா எங்க நிலையை மக்கள் மத்தியில சொல்றேங்க நாங்க எங்க நிலையை மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்லிவிட்டோம் இது மகா கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது பல கட்சிகளை கொண்ட கூட்டணி இந்த நேரத்தில் யார் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்த இயலாது தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பான்மை கிடைத்த பிறகு நாங்கள் கூடி ஒரே நாளில் பிரதமர் வேட்பாளரை அறிவிப்போம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம் அதை மக்கள் கேட்கலையே நான் மக்கள் மத்தியில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் யாரும் உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கலையே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்காகத்தான் சர்ச்சை நடைபெறுகிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் சர்ச்சை நடக்கிறதே ஒழிய பிரதமர் வேட்பாளர் இல்ல ஆகவே உங்க கூட்டத்துக்கு வரமாட்டோம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு யாரும் சொல்லலையே